எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் மீன் செவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ லீக் 1 யூபர் இட் ஷார்ட் டைம் பேக் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃபேவரட் பிளேயர் இன் eFootball மொபைல்னால் அது கிளியன் எம்பாப்பே தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கார்டில் வந்திருக்காரு. என்கிட்ட எந்த ஸ்பெஷல் கார்டும் கிடையாது. ஸோ இந்த ஷார்ட் டைம் எம்பாப்பே எனக்கு 2-2 ஸ்பெஷல். ஸோ அவரை பேக் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப நாள் எக்ஸைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அரைவ் ஆகிருக்காரு நம்மளோட கிளியன் எம்பாப்பே. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் டொனாரூமா அண்ட் தென் ஜக்காரியா வந்திருக்காங்க. சோ கிலியன் எம்பாப்பே ஒன் அண்ட் ஒன்லி அவருக்காக மட்டும் தான் இந்த பேக் ஓபனிங் நிறைய பேர் பேக் பண்ணணும்னு நினைப்பீங்க. கரண்டா கிலியன் எம்பாப்பே பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்க்கு சைன் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இந்த கார்டு பிஎஸ்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. சோ பிஎஸ்ஜில அவர் பண்ண அவார்ட்ஸ், அவர் வாங்கின அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவர் அச்சீவ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே யங்ஸ்டரா இருக்கும் போது சரியான ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. சோ பிரான்ஸ்ல சொல்லவே வேணாம், வேர்ல்ட் கப் வின்னர் தான். பட் இந்த பிஎஸ்சி டீமில் உண்மையிலே ஒரு தரமான சென்டர் ஃபார்வர்டாக இருந்திருக்காரு. நிறையா கப்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு பிஎஸ்சிக்காக. ஸோ யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் தான் அடிக்க முடியல, ஆனால் அவங்களோட ஃப்ரெஞ்ச் லீக் 1ல் நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் see, இந்த கிலியன் எம்பாப்பே ஃபினாமினல் ஃபினிஷிங்கில் வந்திருக்காரு. ஸோ பிளேயிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கோல் பவுச்சரில் வந்திருக்காரு. ஸோ ஸ்பீடிங் புல்லட் பூஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அதில் உங்களுக்கு அவேர்னஸ் ஆக்ஸலரேஷன்லாம் பூஸ்டரில் கிடைக்கும். ப்ளஸ் டபுள் டச், ஷார்ட் அண்ட் ஃபினாமினல் ஃபினிஷிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வேறு இருக்குது. அண்ட் தென் ஜக்காரியா அங்கர்மன் டீம் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான தூண்டிலாக இருப்பார் கீழே டிஃபமில், நம்மளோட கேசிமிரோ மாதிரி. அதுக்கப்புறம் டொனாரூமா அட்டாக்கிங் கோல் கீப்பர், கேர்ள்ஸ் எல்லாம் பாஞ்சு பாஞ்சு தடுப்பார். அன்பிலீவபிள் சேவ்ஸ் நிறைய பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பேக் ஒரு தரமான பேக். நான் ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட கிலியன் எம்பாப்பேக்காக மட்டும்தான் ஈவெண்ட்ஸில் ஜெயிச்ச ஒரு 130 coins 100 coins என்ற இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் எப்போவுமே 100க்கு போங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக ஆச்சரியம் நடக்கும். நானும் அந்த ஆச்சரியத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பண்ணேன். லைட்டிங்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆகா ஷோர்ட் டைம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் பட்டாசு எதுவும் வெடிக்காதனால அது ஷோர்ட் டைம் கார்டு கிடையாது. ஒரு நார்மலான 4-star பிளேயர் ஸ்டாண்டர்ட் கார்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. ஸோ டாப் அப் நான் எப்போவுமே யாரையும் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ உங்கள் காசை போட்டு டாப் அப் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ பேரண்ட்ஸ் மணியை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் என்னோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு ஒன் அண்ட் ஒன்லி கிலியன் எம்பாப்பே மட்டும்தான் வேணும். ஸோ அதே மாதிரி ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணி அவங்களோட டிஃபால்ட் ஃபார்மேஷனையும் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ மேனேஜரையும் பார்த்தீங்கன்னா குயிக் கவுண்டரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் பிஎஸ்சி மேக்ஸிமம் அந்த மாதிரி பிளே ஸ்டைலில் ஆடுவாங்க. அந்த பிஎஸ்சி கோச் என்கிட்ட இல்லை. பட் ஆனால் மாற்றி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 900 எப்போவுமே 900 நமக்கு லக் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லக் இல்லை. பிகாஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோக்காக ஃபர்ஸ்ட் 900லேயே எனக்கு ஷார்ட் டைம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஹைலைட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் கீப்பர் கொடுத்தாலே நல்ல சகனம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டைம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஹைலைட்டட் கார்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் கீப்பர் கிடச்சனால அடுத்து கண்ணை மூடிட்டு செகண்ட் 900க்கு போயிடலாம். நான் 900 சுற்றின கிளிப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப பொறுமையாக பேக்ஸ்லாம் ஓபன் பண்ணி கார்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு. ஸோ செகண்ட் 900 கோல் கீப்பர் கொடுத்தனால கண்டிப்பாக 2வது ஷார்ட் டைம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பட்டாசு வெடிச்சிது. கோல் கீப்பர் வந்தாலே ஒரு ஸ்பெஷல் கார்டு நம்ம கொடுத்துறாங்க. கிலியன் எம்பாப்பேவா இருந்தால் இப்படியே ஓடி இருப்பேன் போதுட்டா சாமி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜக்காரியா கொடுத்துருக்காங்க, மொனாக்கோ பிளேயர். ஸோ இவரும் லீக் 1ல் ஒரு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான டீம் ஆஃப் ஆங்கர்மன். ஸோ ஓகே, வித்தின் 2000 coinsக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் டைம் கார்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு ஹைலைட்டட் கார்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க கோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, 2 900 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் டைமை தூக்கியிருக்கோம். நமக்கு ஒன் அண்ட் ஒன்லி கிலியன் எம்பாப்பே மட்டும்தான் வேணும். ஸோ பேலன்ஸ் ஒரு 900 இருக்குது, கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ தேர்டு 900. ஸோ லெட்ஸ் கோ. கிடைப்பாரா? ஆனால் லைட்டிங்ஸ் எல்லாம் கலர் கலராக போடுறானுங்க, ஆனால் அந்த பட்டாசு மட்டும் வர மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒரு ஹைலைட்டட் கார்டு கூட கிடையாது. தேர்ட் 900. ஸோ இப்போ தான் ஷார்ட் டைம் கிடச்சனால நமக்கு கிடைக்கல. ஸோ லெட்ஸ் see. கிலியன் எம்பாப்பே வேணும், ரொம்ப சுத்த விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அடுத்த 4th 900 போயெல்லாம் இந்த வாட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹைலைட்டட் பிளேயர்ஸ்லாம் நமக்கு நிறையா கிடச்சிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா வெள்ளை புகை ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. ஒயிட் அண்ட் ஒயிட், பெட்டர் ஒயிட். ஆனால் ஒரு பிஎஸ்சி பிளேயர் ஃபேபியன் ரூயிஸ் 4-star. ஃபேபியன் ரூயிஸ்லாம் 4-star மாற்றிட்டானுங்களா? ஒரு நல்ல சென்டர் மிட்ஃபீல்டர். ஸோ லெட்ஸ் கோ. 50 cards வந்து நம்ம ஸ்பின் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 100 cards இருக்குது. ஸோ 900லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ கிளியன் எம்பாப்பேவை சுத்த இலக்கிய ரொம்ப பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் இந்த 900ல் ஒரு ஹைலைட்டட் பிளேயர் ஆதியார் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 லகாசெட் லியோன். ஸோ ஓகே, லகாசெட் கொடுத்துருக்காங்க 900. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 coins இருக்குது. ஸோ ஒரு 900 ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜக்காரியா தூக்கியிருக்கோம். 2 பேர் தான், டொனாருமா, கிளியன் எம்பாப்பே. 200 போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 100s சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 900 லாஸ்ட்டாக பேலன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளில போகை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 போகணும். பிகாஸ் இன்னும் நமக்கு 2 பேலன்ஸ் இருக்குது. 90 cards ரிமைனிங் இருக்குது. சும்மா 100 போவோன்ட்டு போனேன், வெள்ளை புகைன்னு நினச்சி. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு எம்பாப்பேவா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி கிலியன் எம்பாப்பே, ஃபியூச்சர் பலண்டோரிஸ் அரைவல் இன் மை ஸ்குவாட். ஸோ ஃபைனலி 100லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. 1000 coins நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் ஃபினாமினல் ஃபினிஷர் இஸ் ஆப்சல்யூட்லி பீஸ்ட் மேன். ஸ்டாட்ஸ் வைஸ் தரமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 5000 coins நான் பண்ணியிருக்கேன். 5 900 சுற்றி இருந்தேன், மற்றபடி சின்ன சின்ன 100. ஸோ 5000 coinஸில் பார்த்தீங்கன்னா நான் 2 short time cards. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜக்காரியா, அண்ட் தென் அனதர் பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு 4 cards. ஸோ தரமான பேக் ஓப்பனிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.